பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களில் கூட அநேகர் என்னை தொடர்பு கொண்டு ஃபோன் மூலமாக ஜெபித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார். பல தரப்பட்ட ஜனங்களும் பல தேசங்களிலும் இருந்து பல மாநிலங்களிலும் இருந்து ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு என்னிடத்தில் ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று அவர்களை தொட்டு அநேகர் அற்புதம் செய்தார். அதை சாட்சியாக நான் சொல்ல கேட்டேன். இன்றைக்கும் அதே அற்புத தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை அவர் காண செய்வார். எந்த ஒரு நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இலவசமான விடுதலைகளை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்கப் போகிறார். உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே வந்துவிட்டார். உங்கள் நோய்களை இன்றைக்கு அவர் மாற்றப் போகிறார். உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கப் போகிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் வீட்டில் ஒரு நிறைவை கட்டிடப் போகிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்க போகிறது. விசுவாசத்தோடு ஒரு 10 நிமிடம் இந்த செய்தியை கேளுங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 7:10 இப்படியாக சொல்லுகிறது. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமான் என்கிற ஒரு பொல்லாத மனுஷன், அகாஷ்வேறு ராஜாவினுடைய வலது கையாக இருக்கிறான். அதிகாரத்தின் மையமாக இருக்கிறான். ராஜாவுக்கு மிகவும் நெருங்கினவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆமான் யூத ஜனங்களை வெறுத்தான். யூதர்களை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். புலம்பல் 3:3 வாசிக்கிறோம், அவர் என்றென்றைக்கும் கைவிடார். நம்முடைய ஜனத்தை அவர் கைவிடவே மாட்டார். யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவராய் இருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனத்தை அழிக்க ஒரு மனுஷன் எழும்பி நின்றான். அகாஷ்வேறு ராஜாவினிடத்தில் சொல்லி ஆணையும் பெற்றுக்கொண்டான். பாருங்க, ஆனாலும் அவர்களாலே அங்கே அழிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு துணை நின்றார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பாதுகாவலின் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காத்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருந்தால், அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனமாய் இருந்தால், அவர் உங்களையும் பாதுகாப்பார். பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? மொர்தெகாய் என்கிற ஒரு யூதரை, கர்த்தருடைய பிள்ளையை, அவன் தூக்கிலே போடும்படியாக ஒரு தூக்கு மரத்தை தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக அவன் கட்டுவித்தான். அதிலே அவனை கொன்று போட நினைத்தான். கர்த்தருடைய பிள்ளையை, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனை, உண்மையுள்ளவனை கொன்று போட நினைத்தான். ஆனால் கர்த்தர் மொர்தெகாயை காப்பாற்றினார். மொர்தெகாய் அவன் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவனாய் மாறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார், கிருபை பாராட்டினார். ராஜாவுக்கு விஷம் வைத்து கொல்ல இருந்த மனுஷரை அவன் காண்பித்துக் கொடுத்தபடி நாளை அங்கே ராஜா அவனை பாதுகாக்கும்படியாக நினைத்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆமான் ஒரு கட்டத்தில் ராஜாவுக்கு துரோகம் பண்ணினதினாலே, அவன் தனக்கு விரோதமாக இருந்த எதிரியாய் நினைத்த மொர்தெகாய்க்கு செய்த அந்த தூக்கு மரத்தில் ராஜாவின் ஆணைப்படி அவனையே தூக்கி போட்டார்கள். அவன் தூக்கிலே தொங்கி மறித்து போனான். இன்றைக்கும் கூட உங்களுக்கு விரோதமாக அந்தகார வல்லமைகள் எழும்பி நிற்கலாம். உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கும்படி பொல்லாத மனுஷர்கள் எழும்பி நிற்கலாம். உங்களுக்கு விரோதமாக, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய்
உங்களுடைய மாம்சத்தில் அநேக பலவீனங்களை கொண்டு வந்து உங்கள் நோயை உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். உங்கள் கடன் பாரங்கள் உங்களை எதிர்த்து நிற்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும், நான் இனி வாழவே முடியாது, அழிந்து போய்விடுவேன், தற்கொலை ஒன்றுதான் நான் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்கிற ஒரு நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய சொந்த ஜனமாய் நீங்கள் உங்களை அர்ப்பணித்தார், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் அவர் முறியடிப்பார், உங்களுக்கு பட்சமாய் இருப்பார், உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களை மேற்கொள்ள நினைக்கிற எந்த ஒரு சக்தியாய் இருந்தாலும் அதை நிர்மூலம் பண்ணி ஒன்றுமில்லாத இயல் பொருளாக அதை மாற்றி போடுவார். தாவீதை சவுல் அழிக்க நினைத்தார். தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தார். சவுலை ஆண்டவர் தள்ளி போட்டார். அவனும் ராஜாதான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால் தள்ளப்பட்டான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஒரு மலை முகட்டிலே தாவீது கொஞ்ச ஜனங்களோடு இருந்தான். சவுலின் மிகப்பெரிய ஒரு சேனை அவனை கொல்லும்படியாக அங்கே சுற்றிலும் பலத்த ஆயுதங்களோடு ஏறி மலை உச்சிக்கு சென்று நெருங்கின நேரத்தில் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. இதோ சீரியர்கள் படையெடுத்து எருசலேமை சுற்றி வளைத்து விட்டார் என்று சொல்லி உடனடியாக அவன் திரும்பி போனான். தாவீது காப்பாற்றப்பட்டான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், வாழ வழியே இல்லை, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம். உங்கள் வயிற்று வலியை நிமித்தமாக அதிகமாய் வேதனைப்பட்டு நான் வாழுவதை விட சாவதே மேல் என்று சொல்லி அந்த பிசாசின் ஆயுதம் உங்களை தைத்திருப்பது தெரியாமல் உங்களுக்கு எதிராய் நிற்கிற அந்த சூனியத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொண்டதை அறியாமல் இதை சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வயிற்று வலியை தாங்க முடியல, அது வியாதியே இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். பொல்லாத பிசாசு தன்னுடைய ஆயுதத்தை உங்கள் வயிற்றில் அவன் அங்கே குத்தி வைத்திருக்கிறான். அது உங்களை உருவ பாய்ந்து சென்றிருக்கிறது. எனவே தான் இந்த வேதனை. இயேசு சொல்றார், நீ விசுவாசித்து உன் வயிற்றிலே கரத்தை வைத்து இந்த செய்தியை கேள், ஜப நேரத்தில் ஜபி, உன் வியாதி மறையும் என்று இயேசு சொல்ல சொல்லுகிறார். எனக்கு அருமையான பரமசிவன் என்கிற சகோதரனை, கர்த்தர் உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த வியாதியை இந்த நொடி பொழுதிலே நீக்கி போடுகிறார். இந்த வலி வேதனைகளை மாற்றுகிறார். விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கே கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக எழும்புங்கள். இப்படியாக சிவகாசி பட்டணத்திலே கோபால் என்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். குடி வெறியினாலே பலவிதமான வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். பொல்லாத சத்துரு அந்த மகனை பிடித்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். என் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு அந்த சகோதரனுடைய பெயரை சொல்லி அழைத்தார். அவர் விசுவாசித்து ஒப்புக் கொடுத்தார். அந்த நாள் முதல் அந்த குடி பழக்கம் மாறியது. அந்த நாள் முதல் அவருடைய வியாதிகள் மறைந்தது. அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் விசுவாசிக்க தொடங்கினார்கள். அவருடைய மகள் மூலமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம் கட்டப்பட்டு வருகிறது. எங்கு சென்றாலும் ஆண்டவர் அறிவிக்கிற ஒரு மகளாய் மாறி இருக்கிறார். அந்த மகளுக்கும் அநேக வியாதி, ஆண்டவரை சுகமாக்கினார். அந்த சகோதரனுடைய மனைவி, அதாவது இந்த மகளுடைய அம்மாவுக்கு அநேக வியாதி, இன்றைக்கு முற்றிலும் சுகமாக்கப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அதே அற்புத ஆண்டவர் உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். அந்த முழு குடும்பமும் இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை இயேசு தருவார். நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை அழித்து போட நினைக்கிற பொல்லாத சத்துருவின் வஞ்சனையின் கட்டுகளை இயேசு முறித்து போடுவார். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். சத்துருக்களை உங்களை விட்டு தூரமாக்கி போடுவார். உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் சத்துருக்களுக்கு இயேசு ஏற்படுத்தி கொடுப்பார். தாவீது அவன் மறுபடியும் ராஜாவாய் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாய் எழும்பினார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் மிகவும் பலத்தவனாக வர வர விருத்தியடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு உங்களோடு கூட இருந்தார், நீங்களும் விருத்தி அடைவீர்கள். அவனை பார்த்த, தாவீதை பார்த்த அவனுடைய சத்துருக்கள் பயந்தார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் போன இடத்தில் எல்லாம்
தேவன் அவனை காப்பாற்றினார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் போவன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். இயேசு உங்களோடு கூட இருந்தால் அவர் உங்களையும் காப்பாற்றுவார். உங்கள் பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவியினாலேயே ஆகும். ஆவியானவரே நம்மை விடுவிக்கிறவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு அதை விசுவாசிப்பீர்களானால் ஆவியானவர் உங்களை சகல விதமான கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நானும் ஒரு காலத்தில் பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவித்து கிடந்த ஒரு மனுஷனாக இருந்தேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆவியானவராக எனக்குள் வந்தாரோ, அந்த மிகப்பெரிய வல்லமுள்ள தேவன் சிறிய மனுஷனான எனக்குள் இன்றைக்கு வந்தாரோ, அந்த நாள் முதல் என்னை எல்லா பயத்திற்கும் திகிலுக்கும் விலக்கி பாதுகாத்து மீட்டார். என் குடும்பத்தில் காணப்பட்ட வியாதியின் கட்டுகளை அவர் அறுத்தறிந்தார். ஒரு விடுதலை வந்தது. என்னை அழித்து போட்டு என்னை நரகத்திற்கு தள்ள நினைத்த சத்துருவின் எல்லா வஞ்சனைகளும் முறிக்கப்பட்டது. பிசாசு வெட்கப்பட்டு போனான். இன்றைக்கு அதே பிசாசுகளை ஆண்டவர் என்னை கொண்டு துரத்துகிறார். பிசாசின் பிடியில் இருக்கிற அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக என்னை பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் போகிற இடத்திலெல்லாம் அநேக சிறு பிள்ளைகள், தேவனை அறியாத புறஜாதி ஜனங்கள், சிறு பிள்ளைகள் இன்றைக்கு அபிஷேகம் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிறார்கள். கல்வாரி காட்சியை பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தொடங்குகிறார். எந்த கூட்டத்தில் எந்த ஒரு கன்வென்ஷனில் நான் செய்தி கொடுக்கும் பொழுதும் அநேகர் தொடப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் ஒரு காலத்தில் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டேன். பிசாசின் ஆயுதங்கள் என்னிலே தைத்திருந்தது. ஆனால் என் இயேசு கிறிஸ்து அந்த ஆயுதங்களை பிடுங்கெறிந்து போட்டார். இன்றைக்கு என் மூலமாய் அநேகர் விடுவிக்கப்படும்படியான மேலான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, உங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் எடுத்து பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவை விசுவாசம். இயேசு என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் போதும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு தேவாதி தேவனுடைய மகிமை விசுவாசிக்கிற உங்கள் மேல் இறங்கி வரும். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாத ஒரு கேன்சர் நோயாக இருந்தால், அந்த இடத்துல கையை வைத்து நீங்கள் ஜெபிங்க. தலைவலியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்கள் தலைவலிகள் இன்றோடு மறைந்து போகும். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அவர்கள் காணட்டும். மொர்தேகாயை தூக்கிலே போட நினைத்த ஆமானை அகாஷ்வேர் ராஜா தூக்கிலே ஏற்றினார். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்தகார சக்திகளை பாதாள குழியிலே அமிழ்த்தி போடுங்க ராஜா. இன்றைக்கு அந்த சத்துருக்களை அதம் பண்ணி போடுங்க. உங்களுடைய அக்கறினால் எரித்து சாம்பலாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக. விசுவாசத்தோடு தங்களுடைய சரீர பாகங்களில் கைகளை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அநேகரை விட்டு பொல்லாத சத்துரு விலகி ஓடுவதை நான் பார்க்கிறேன். தேவாதி தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குகிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அநேகர் மேல் இறங்குகிறது. பரிசுத்தம் உண்டாகிறது. விடுதலைகளை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் அல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வருகிற 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி, குன்னூரில் நான்சச் என்கிற ஒரு எஸ்டேட்டில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பகல் 11:30 ஆரம்பித்து 1:30 வரையிலும் அங்கே கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மதிய உணவும் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். காட் பிளஸ் யூ.